வணக்கம். கதவு வழியாக இலங்கை செய்திகளோடு நான் கஸ்தூஸ்ரீ. நுவரெலிய மாவட்டத்திலிருந்து மரக்கறிகளை மாலைதீவுக்கு ஏற்றுமதி செய்யும் திட்டம் குறித்து ராஜாங்க அமைச்சர் ஜீவன் தொண்டமான் மாலைதீவு உயர்ஸ்தானிகர் உமர் அப்துல் ரசாக்குடன் கலந்துரையாடியுள்ளார். ராஜாங்க அமைச்சர் ஜீவன் தொண்டமான் மற்றும் மாலைதீவு உயர்ஸ்தானிகர் உமர் அப்துல் ரசாக் ஆகியோருக்கு இடையிலான கலந்துரையாடல் அமைச்சர் ஜீவன் தொண்டமானின் அலுவலகத்தில் இடம்பெற்றது. இதன்போது நுவரெலிய மாவட்டத்தின் விவசாயத்துறையினை அபிவிருத்தி செய்யும் முகமாக நுவரெலிய மாவட்டத்திலிருந்து மரக்கறிகளை மாலைதீவிற்கு ஏற்றுமதி செய்தல் மற்றும் நுவரெலிய மாவட்டத்தின் இளைஞர் யுவதிகளின் விளையாட்டுத்துறையினை மேம்படுத்துவது தொடர்பாகவும் இதன்போது ஆலோசிக்கப்பட்டது. அத்தோடு நுவரெலிய மாவட்டத்தில் சுற்றுலாத்துறையை அபிவிருத்தி செய்வது சம்பந்தமாகவும் இவர்கள் கலந்துரையாடியுள்ளனர். கம்பக ஆடை தொழிற்சாலையில் பணியாற்றி விடுமுறையில் வீடு சென்ற அம்பாரியை சேர்ந்த இருவருக்கு கொரோனா தொற்று உறுதி செய்யப்பட்டுள்ளது. ஊடகவியலாளர் சந்திப்பில் கலந்து கொண்டு கருத்து தெரிவித்த கல்முனை பிராந்திய சுகாதார சேவைகள் பணிப்பாளர் வைத்திய கலாநிதி சுகுன் இதனை உறுதிப்படுத்தியுள்ளார். இது தொடர்பில் தொடர்ந்தும் தெரிவித்த அவர், அம்பாரி மாவட்டத்தின் கல்முனை பிராந்திய சுகாதார சேவைகள் பணிப்பாளர் பிரிவிற்குட்பட்ட பிரதேசங்களில் பொதுமக்கள் முகக்கவசம், சமூக இடைவெளி போன்றவற்றை நடைமுறைப்படுத்த வேண்டும். மீறுபவர்களுக்கு எதிராக சட்ட நடவடிக்கை எடுக்கப்பட உள்ளது. நாட்டில் தற்போது கொரோனா வைரஸ் தொற்று அதிகரித்து வருகின்ற நிலையில் பொது போக்குவரத்துகளில் பயணிக்கும் மக்கள் சமூக இடைவெளிகளை பேணி முகக்கவசம் அணிந்து செல்லுதல் வேண்டும். தற்போது கல்முனை பிராந்தியத்தில் வெளிநாடுகளில் இருந்து வருகை தந்த 32 பேர் சுயதனிமைப்படுத்தலில் ஈடுபடுத்தப்பட்டுள்ளனர். இவர்களின் வீடுகளுக்கு யாரும் செல்ல வேண்டாம். சுயதனிமைப்படுத்தலில் உள்ளவர்கள் வெளியில் செல்ல வேண்டாம். இதனை உதாசீனம் செய்பவர்களுக்கு எதிராக சட்ட நடவடிக்கை எடுக்கப்படும். வெளி மாவட்டங்களிலிருந்து எமது பிரதேசங்களுக்கு வருபவர்கள் தொடர்பாக உடனடியாக அறிவிக்குமாறு அவர் வேண்டுகோளும் விடுத்துள்ளார். கிளிநொச்சி இயக்கச்சி கோவில் வயல் பகுதியில் வனஜீவராசிகள் திணைக்கள அதிகாரிகளின் எல்லைக்குட்பட்ட பகுதியில் அத்துமீறி வயல் விதைப்பில் ஈடுபட்ட குற்றச்சாட்டில் கைது செய்யப்பட்ட 12 விவசாயிகளும் பிணையில் விடுவிக்கப்பட்டுள்ளனர். இயக்கச்சி கோவில் வயல் பகுதியில் பச்சிலைப்பள்ளி பிரதேச செயலாளரால் காணி உரித்து ஆவணங்களுடன் கடந்த சனிக்கிழமை வயல் விதைப்பில் ஈடுபட்டிருந்த இயக்கச்சி பகுதியைச் சேர்ந்த 12 விவசாயிகளை வனஜீவராசிகள் திணைக்கள அதிகாரிகள் தமது எல்லைக்கு உட்பட்ட பகுதியில் அத்துமீறி வயல் விதைப்பில் ஈடுபட்டார்கள் என்று குற்றம் சுமத்தி குறித்த விவசாயிகள் பயன்படுத்திய வாகனங்கள், உபகரணங்கள், தொலைபேசிகள் உள்ளிட்டவற்றை பறிமுதல் செய்து அவற்றை அறிவியல் நகர் பகுதியில் உள்ள அலுவலகத்துக்கு கொண்டு சென்று அவர்களுக்கு எதிராக வழக்கு பதிவு செய்து கிளிநொச்சி மாவட்ட நீதவான் நீதிமன்றில் ஆஜர்படுத்தியுள்ளனர். இந்நிலையில் குறித்த 12 பேரும் இப்போது பிணையில் விடுவிக்கப்பட்டுள்ளதாக தகவல்கள் தெரிவிக்கின்றன. முல்லைத்தீவு மாவட்டத்தில் வேலைவாய்ப்பற்றிருக்கும் இளைஞர் யுவதிகளுக்கு வேலைவாய்ப்பினை ஏற்படுத்திக் கொடுக்கும் நோக்கில் வெற்றிக்கான மென்திறன்கள் சுயமுன்னேற்ற பயிற்சி பட்டறை ஒன்று முன்னெடுக்கப்பட்டுள்ளது. வடமாகாண தொழிற்முறைசார் தலைமைத்துவ மேம்பாட்டு நிறுவனம், இலங்கை பொறியியலாளர் சங்கம், கிளிநொச்சி மாவட்டம் ஆகியவற்றின் ஒழுங்குபடுத்தலுடன் முல்லைத்தீவு மாவட்ட மனிதவளம் மற்றும் வேலைவாய்ப்பு திணைக்களத்தின் ஒத்துழைப்புடன் இந்த திட்டம் முன்னெடுக்கப்பட்டுள்ளது. இன்றைய காலகட்டத்தில் தொழிற்சந்தையில் கால் பதிப்பதற்கு கல்வி அறிவிக்கும் அப்பால் பல்வேறு மென்திறன்களை வளர்த்துக் கொள்ள வேண்டிய தேவை உருவாகியுள்ளது. இந்த நிலையிலேயே குறித்த பயிற்சி பட்டறை முன்னெடுக்கப்பட்டது. இதில் கலந்து கொண்டவர்களுக்கு சான்றிதழ்கள் மற்றும் சுய ஆவணங்களை ஆவணப்படுத்துவதற்கான கோப்புகளும் வழங்கி வைக்கப்பட்டன. COVID-19 சுகாதார நடைமுறைகளை பின்பற்றி இத்தொழிற்திறன் விருத்தி இலவச பயிற்சி பட்டறை ஏற்பாடு செய்யப்பட்டிருந்தமை குறிப்பிடத்தக்கது. திருகோணமலை மாவட்டத்தின் வரலாற்று சுற்றுலா தலமாக காணப்படும் திருகோணமலை திருக்கோணேஸ்வர ஆலயத்தின் பாதுகாப்பு தொடர்பிலான கலந்துரையாடல் ஒன்று முன்னெடுக்கப்பட்டுள்ளது. இந்த கலந்துரையாடல் நேற்றைய தினம் நாடாளுமன்ற உறுப்பினர்களான கயேந்திரகுமார் மற்றும் கயேந்திரன் ஆகியோர் தலைமையில் இடம்பெற்றுள்ளது. திருகோணமலைக்கு விஜயம் செய்த நாடாளுமன்ற உறுப்பினர்கள் இந்த சந்திப்பின் போது திருக்கோணேஸ்வரம் எதிர்கொள்ளும் தற்போதைய நிலை தொடர்பாக பேசியுள்ளதுடன் ஆலயத்தின் பாதுகாப்பு மற்றும் தொல்பொருள் திணைக்களத்தின் செயற்பாடுகள் நடவடிக்கைகள் தொடர்பாகவும் இதன்போது கேட்டறிந்து கொண்டுள்ளனர். நாட்டில் தற்போது காணப்படும் அரசியல் நிலைமையில் முன்னாள் அமைச்சர் பசல் ராஜபக்சே தரப்பை வலுப்படுத்துவதே சிறந்த மாற்று வழியாகும் என கலாநிதி நிர்மல் ரஞ்சித் தேவஸ்ரீ தெரிவித்துள்ளார். இது தொடர்பில் அவர் வெளியிட்டுள்ள பதிவில் மேலும் தெரிவிக்கப்பட்டுள்ளதாவது, நாம் விரும்புவது நாம் விரும்பியதைப் போலவே நடக்காது. அரசியல் என்பது அலையுடன் சேர்ந்து நீந்துவது அல்ல. அலையுடன் நீந்தி பாதுகாப்பாக ஆற்றை கடப்பதே அரசியலாகும்.
தற்போதைய அரசியல் நிலைமையில் அரசாங்கத்தில் பசுலணியை வலுப்படுத்துவதற்காக நான் நிபந்தனையின்றி குரல் கொடுப்பேன். சிங்கள பௌத்த அல்லது மக்களுக்கு நிவாரணத்துடன் கூடிய சந்தர்ப்பம் தேவை என்றால் பசுலணியை வலுப்படுத்துவதன் மூலமே அதனை செயற்பாட்டு ரீதியாக செய்ய முடியும். பசுலணியை வலுப்படுத்துவதே மாற்று வழி எனவும் நிர்மல் ரஞ்சித் தேவஸ்ரீ மேலும் குறிப்பிட்டுள்ளார். அரசியலமைப்பின் 20வது திருத்தம் தொடர்பான உயர்நீதிமன்றத்தின் அறிக்கை தனக்கு கிடைக்கப்பெற்றுள்ளதாக சபாநாயகர் மஹிந்த ஜாபா அபேவர்த்தன தெரிவித்துள்ளார். 20வது அரசியலமைப்பு திருத்தத்தை கேள்விக்குட்படுத்தும் வகையில் உயர்நீதிமன்றத்தில் தாக்கல் செய்யப்பட்டிருந்த மனுக்கள் மீதான விசாரணை நேற்றுடன் முடிவடைந்தது. இந்நிலையில் 20வது திருத்தம் தொடர்பான நீதிமன்றத்தின் அறிக்கை சபாநாயகருக்கு அனுப்பி வைக்கப்பட்டுள்ளதாக நேற்றைய தினம் அறிவிக்கப்பட்டிருந்த நிலையில் குறித்த அறிக்கை தனக்கு கிடைக்கப்பெற்றிருப்பதாக தற்போது சபாநாயகர் மஹிந்த ஜாபா அபேவர்த்தன சபையில் அறிவித்துள்ளார். கொரோனா தொற்று உறுதி செய்யப்பட்ட புங்குடுதீவு பெண் பயணித்த பேருந்தில் பயணம் செய்த 50 பேர் இதுவரையில் இன காணப்படவில்லை என சுகாதாரத்துறை அறிவித்துள்ளது. மினுவாங்கொட ஆடை தொழிற்சாலையில் பணிபுரிந்த குறித்த பெண் கொழும்பிலிருந்து பயணித்த பேருந்து புத்தளம் பகுதியில் கோளாறுக்கு உள்ளானது. அதனால் அங்கிருந்து பருத்தித்துறை சாலைக்கு சொந்தமான பேருந்தில் ஏறி கொடிகாமம் வரை பயணித்துள்ளார். குறித்த பேருந்தில் பணியாற்றிய சாரதி மற்றும் நடத்துனர் பொது சுகாதார பரிசோதகர்களால் இனங்காணப்பட்டு சுய தனிமைப்படுத்தலுக்கு உட்படுத்தப்பட்டுள்ள நிலையில் பயணிகள் யாரும் இனங்காணப்படவில்லை. எனவே அந்த பேருந்தில் பயணித்தோர் உடன் தன்னார்வமாக உங்களை வெளிப்படுத்தி வடமாகாண சுகாதார திணைக்களத்தின் 0212-222-6666 என்கின்ற தொலைபேசி இலக்கத்திற்கு அழைக்குமாறு கோரிக்கை விடுக்கப்பட்டுள்ளது. மேலும் தொற்றுக்குள்ளானோர் எந்த பிரதேசத்திலும் காணப்படலாம் என்ற அடிப்படையில் வடமராட்சியைச் சேர்ந்தவர்கள் அவசர தேவைகள் தவிர்ந்த தேவையற்ற விதத்தில் நடமாடுவதையும் ஒன்று கூடுவதையும் தவிர்க்குமாறு சுகாதார மருத்துவ அதிகாரி கேட்டுக்கொண்டுள்ளார். கம்பகா போலீஸ் பிரிவிற்குட்பட்ட 15 பகுதிகளில் மறு அறிவித்தல் வரும் வரையில் போலீஸ் ஊரடங்கு சட்டம் அமுல்படுத்தப்பட்டுள்ளது. இன்று மாலை 6 மணி முதல் மறு அறிவித்தல் வரும் வரை இந்த ஊரடங்கு சட்டம் அமலில் இருக்கும் என அறிவிக்கப்பட்டுள்ளது. நேற்றைய தினம் போலீஸ் ஊரடங்கு சட்டம் அமல்படுத்தப்பட்ட திவலுப்பட்டிய மினுவாங்கொட மற்றும் வேயாங்கொட பகுதிகளில் ஊரடங்கு சட்டம் தொடர்ந்து அமலில் இருக்கும் என அரசாங்க தகவல் திணைக்களம் வெளியிட்ட அறிக்கையில் குறிப்பிடப்பட்டுள்ளது. நேற்று முன்தினம் மினுவாங்கொட ஆடை தொழிற்சாலையில் பெண்ணொருவருக்கு கொரோனா தொற்று உறுதி செய்யப்பட்டதை அடுத்து அப்பகுதிகளில் இன்று மாலை 6 மணி வரை ஊரடங்கு சட்டம் பிறப்பிக்கப்பட்டிருந்தது. இந்நிலையிலேயே இன்று மாலையிலிருந்து மீளவும் ஊரடங்கு சட்டம் நீடிக்கப்பட்டுள்ளது. மேலும் இதுவரையில் குறித்த தொழிற்சாலையில் மாத்திரம் கொரோனா தொற்றுக்குள்ளான ஊழியர்களின் எண்ணிக்கை 569 என உறுதி செய்யப்பட்டுள்ளது. மினுவாங்கொட தனியார் ஆடை தொழிற்சாலையின் பணியாளர்களிடம் அரசாங்கம் அவசர கோரிக்கையொன்றை முன்வைத்துள்ளது. மினுவாங்கொட ஆடை தொழிற்சாலையைச் சேர்ந்த பல பணியாளர்கள் COVID-19 நோய் தொற்றினால் பாதிக்கப்பட்டுள்ளமை பரிசோதனைகளின் மூலம் தெரியவந்துள்ளது. இந்த நிலையில் குறித்த ஆடை தொழிற்சாலைகளில் பணியாற்றி வரும் அனைத்து பணியாளர்கள் மற்றும் அவர்களது உறவினர்கள் வீடுகளிலேயே தனித்திருக்குமாறு அரசாங்கம் கோரிக்கை விடுத்துள்ளது. அவர்கள் நாட்டின் எந்தவொரு பகுதியில் வசித்தாலும் வீடுகளிலேயே தங்கியிருக்குமாறு கோரிக்கை விடுக்கப்பட்டுள்ளது. நோய் தொற்று பரவுவதை கட்டுப்படுத்தும் நோக்கில் அரசாங்கம் இந்த அவசர கோரிக்கையை முன்வைத்துள்ளது. முகக்கவசம் அணிய மறுப்போர் யாராக இருந்தாலும் அவர்கள் சுய தனிமைப்படுத்தலுக்கு உள்ளாக்கப்படுவார்கள் என ராணுவத்தினர் எச்சரித்துள்ளனர். அம்பாறை, கல்முனை, சவளக்கடை, சம்மாந்தரை, மத்திய முகாம், அக்கரைப்பற்று போலீஸ் பிரிவில் இன்று காலை முதல் வீதியால் வருவோர் இடைநிறுத்தப்பட்டு முகக்கவசம் அணிந்து செல்லுமாறு ராணுவத்தினரால் அறிவுறுத்தப்பட்டனர். இவ்வாறு முகக்கவசம் அணியாது செல்பவர்கள் இனங்காணப்பட்டு சுய தனிமைப்படுத்தலுக்கு உட்படுத்தப்படுவார்கள் எனவும் நாட்டின் நலனை கருத்தில் கொண்டு பாதசாரிகள், வாகன உரிமையாளர்கள், பேருந்தில் பயணிப்பவர்கள் சுகாதார நடைமுறைகளை கடைபிடிக்க வேண்டும் எனவும் அவர்கள் வலியுறுத்தியுள்ளனர். குறிப்பாக வைத்தியசாலை, வங்கிகள், அரசு துணைக்களங்கள், பேருந்து நிலையங்கள் உள்ளிட்ட பொது நிறுவனங்களில் தேவை நிமித்தம் செல்லும் பொதுமக்கள் முகக்கவசங்களை அணிந்து செல்லுமாறு ராணுவத்தினர் கோரியுள்ளனர். யாழ்ப்பாண மத்திய பேருந்து நிலையத்தை கிருமி நீக்கும் நடவடிக்கைகள் இன்று முன்னெடுக்கப்பட்டது. யாழ்ப்பாண போலீசார் யாழ் மாநகர சபையின் சுகாதார பிரிவினரின் ஏற்பாட்டில் யாழ்ப்பாண நகர்பகுதி மற்றும் மத்திய பேருந்து நிலையம், யாழ் வர்த்தக நிலையங்களுக்கு கிருமி தொற்று நீக்கும் மருந்து விசரும் பணிகள் முன்னெடுக்கப்பட்டன.
கொரோனா தொற்று மீண்டும் பரவ ஆரம்பித்துள்ள நிலையில் புங்குடுதீவு பகுதியைச் சேர்ந்த இருவரில் ஒருவருக்கு மினுவாங்குட பகுதியில் இருந்து வந்த வேளை யாழ்ப்பாணம் போதனா வைத்தியசாலையில் இடம்பெற்ற PCR பரிசோதனையின் போது கொரோனா தொற்று உறுதியாகியுள்ள நிலையில் யாழ்ப்பாணம் மத்திய பேருந்து நிலையத்தில் கிருமி நீக்கும் நடவடிக்கை இடம்பெற்றது. சுகாதார தரப்பினருடன் யாழ்ப்பாணம் போலீசார் மற்றும் மாநகர சபையினர் இணைந்து இந்த கிருமி நீக்கும் செயற்பாட்டில் ஈடுபட்டுள்ளனா்.